வெல்கம் டு ஹனுனாஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான இடியாப்பம் தான். அது வந்து கோதுமை மாவில் நம்ம செஞ்சுருக்கோம், கோதுமை மாவு இடியாப்பம். இந்த இடியாப்பம் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஜாஸ்தி பண்ணிட வேண்டாம். வித் அளவு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வந்து வறுத்துக்கிட்டா போதும் மாவு. இது ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அதில் சூடு ஏறினா போதும் மாவில். சூடு ஏறினோடனே உங்களுக்கு லைட்டாக அந்த கோதுமையோட ஸ்மெல் வரும், அதுவே போதும். ரொம்ப ஜாஸ்தி பண்ணிடணும்னா லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக சூடு ஏறுற வர வறுத்துக்கிட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா வறுத்துட்டு எடுத்துட்டேன், அடுப்பில் இருந்து எடுத்துட்டேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்து கிளறியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துருக்கு, ரொம்ப சூடான தண்ணி வேண்டாம், ரொம்பவே வெதுவெதுப்பா, லைட்டாக கையில் தொட்டால் லைட்டாக வெதுவெதுப்பா இருக்கணும், அந்த அளவு தான் இருக்கணும். ரொம்ப சூடான தண்ணி நம்ம இப்போ செய்யும் போது மாவு அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெந்து கட்டி ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சிடலாம். பின் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் இட்லி தட்டில் லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இடியாப்பம் அச்சுலையும் உலக்குலையும் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். மாவு வச்சுருக்கேன், இதை க்ளோஸ் பண்ணி பிழிஞ்சிடலாம். பார்த்தீங்கன்னா பிழிஞ்சாச்சு, இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆவியில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டேன், இதை மூடி வச்சு ஒரு 5 லிருந்து 7 நிமிஷம் கூட இது ரெடி ஆகிடும். 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு, வெந்துருச்சு பாருங்க, கலர் சேஞ்ச் ஆயிருக்கு கோதுமையோட கலரு. அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட இடியாப்பம்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக சுகர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கோதுமை தோசை சப்பாத்தி அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க, போராக இருக்கும். அவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்தா சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து தேங்காய் பாலும் நாட்டு சர்க்கரையும் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் வேணாமா, தேங்காய் பூ கூட போட்டுட்டு நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் நார்மலான குருமா, அதுக்கு நம்ம இடியாப்பத்துக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அது கூட இதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹனுனாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.